ஜான்சன், இந்த நாளில் ஒரு புதிய காணொளியில் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். என்ன ஒரு புது தகவல் பார்க்கிறோன்னா, கோயம்புத்தூர் மாவட்டத்தில் பணியாற்றக்கூடிய கிராம ஊராட்சி செயலருடைய பணி விவரங்களை ஆர்டிஐ மூலமாக கேட்டிருந்தோம், நமக்கு தந்திருக்காங்க. அது குறித்த முழுமையான தகவலை தான் இந்த காணொலியில் நம்ம பார்க்க இருக்கிறோம். அதுக்கு முன்னாடி என்னோட சேனலில் சின்ன இன்ற கொடுத்தது, என்னோட சேனலில் நீங்கள் பிளேலிஸ்ட்டில் பண்ணின எல்லா வீடியோகளும் தனித்தனி தொகுப்பிலாக இருக்கும். கிராம சபை, ஏரிய சபை சேமிப்பு திட்டங்கள், அரசு செய்தி வெளியீடு, மகாத்மா காந்தி தேசிய திட்டம், பேரூராட்சி, வருவாய்த்துறை, பதிவுத்துறை, அரசு விளையாப்பு, டெக்குடைகள், கிராம சபை சம்பந்தமான காணொலிகள், கவர்மெண்ட் ஆன்லைன் வெப்சைட்களை பயன்படுத்துவது எப்படி, கிராம சபை ஆலோசனை, உள்ளாட்சி, ஜிபிடிபி, ஆர்டிஐ, கிராம சபை தொகுப்பு, இப்படி பல்வேறு தொகுப்புகளா 600க்கும் மேற்பட்ட காணொலி உள்ளது. டைம் கிடைக்கும் பாருங்க, பிடிச்சிருந்தா லைக் அண்ட் கமெண்ட் மட்டும் ஷேர் பண்ணுங்க. தொடர்ந்து என்னோட வீடியோக்கள் உங்களுக்கு ஒன்றும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ஆல் கிளிக் பண்ணுங்க. வாங்க வீடியோ கண்டென்ட்ல போகலாம். நம்ம கோயம்புத்தூர் மாவட்டத்தில் எல்லா ஒன்றியங்கள்லையும் பணியாற்றக்கூடிய ஊராட்சி செயலருடைய விவரங்களை நம்ம கேட்டிருந்தோம். இதுவரைக்கும் நமக்கு 7 PIO, அதாவது 7 பொது தகவலாளர்கள் வந்து நமக்கு பதில் அளிக்கிறாங்க, பதில் அனுப்பியிருக்காங்க. எந்தெந்த ஒன்றியத்திலேருந்து பதில் கிடைத்திருக்குன்னா, மதுக்கரை, சார்க்கரசமாக்குளம், தொண்டமுத்தூர், ஆனைமலை, பொள்ளாச்சி நார்த், அன்னூர், சுல்தான்பேட். இந்த 7 ஒன்றியங்கள்லேருந்து நமக்கு வந்து பதில் கொடுத்துருக்காங்க. நம்ம என்ன விதமான கேள்விகள் கேட்டிருந்தோம்னா, 3 ஆண்டுகளுக்கு மேலாக பணி செய்யக்கூடிய ஊராட்சி செயலருடைய விவரங்கள், 5 ஆண்டுகளுக்கு மேலாக பணியாற்றக்கூடிய ஊராட்சி செயலருடைய பணி விவரங்கள், மற்றும் தொடர்ந்து சொந்த ஊர்லேயே பணியாற்றக்கூடிய ஊராட்சி செயலருடைய பணி விவரங்கள், மற்றும் அவங்களுடைய தொடர்பு எண்கள், காலி பணியிடங்கள், இப்படி பல்வேறு விதமான தகவல்களை நம்ம கேட்டிருந்தோம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஒன்றியத்தில் உள்ள தகவலை பார்க்க இருக்கிறோம். மதுக்கரை வட்டாரம், முதல் கேள்வி, 3 ஆண்டுகளுக்கு மேலாக பணியாற்றக்கூடிய ஊராட்சி செயலருடைய பணி விவரங்கள் என்ன குறிப்பிட்டிருக்காங்கன்னா, மதுக்கரை வட்டத்தில் 3 ஆண்டுகளுக்கு மேல் பணியாற்றும் ஊராட்சி செயலாளர் வந்து சுரேஷ்குமார் சீரப்பாளையம் ஊராட்சி, உமா மகேஸ்வரி பிச்சனூர் ஊராட்சி, 2 பேர் தான். 5 ஆண்டுகளுக்கு மேலாக பணியாற்றக்கூடிய ஊராட்சி செயலாளர் வந்து யாருமே இல்லை. 3 ஆண்டுகளுக்கு குறைவாக பணியாற்றக்கூடிய ஊராட்சி செயலருடைய விவரம் வந்து கொடுத்துருக்காங்க. அவங்க பணியில் சேர்ந்த நாளும் கொடுத்துருக்காங்க, எந்த டேட்டில் அவங்க பணியில் அந்த ஊரில் ஒர்க் பண்ணுறாங்க. அப்புறம் தற்போது அவர் பணியாற்றும் மதுக்கரை வட்டாரம் 9 கிராம ஊராட்சிகள் தற்போது பணியாற்றும் ஊராட்சி செயலருடைய விவரங்கள், யார் யார் எந்த டேட்டில் அந்த ஊராட்சியில் பணியில் சேர்ந்தாங்க. நான் பார்த்ததுல இந்த ஒன்றியத்தில் வந்து யாருமே ரொம்ப நாளாக பணியாற்றாத ஊராட்சி செயலாளர்களாக இருக்காங்க, அதே ஒரே இடத்துல. அப்புறம் காலி பணியிடங்கள் எதுவும் இல்லைன்னு குறிப்பிட்டிருக்காங்க. சொந்த ஊர்லேயே ஒர்க் பண்ணுறவங்க வந்து பிச்சனூர் ஊராட்சி செயலாளர் உமா மகேஸ்வரி, பிச்சனூர் ஊராட்சி, அவங்க மட்டும்தான் சொந்த ஊரில் ஒர்க் பண்ணுறாங்க, வேறு யாரும் சொந்த ஊரில் ஒர்க் பண்ணல. இவங்களுக்கு அரசு சார்பில் ஏதாவது மொபைல் நம்பர் கொடுத்துருந்தாங்களான்னு சொல்லி கேட்டிருந்தோம், அது எதுவும் கொடுக்கப்படலன்னு சொல்லி பதில் கொடுத்துருக்காங்க. சில ஒன்றியங்களில் அந்த அரசு சார்பில் மொபைல் நம்பர் கொடுத்துருப்பாங்க, சியூஜி நம்பர், இந்த 9384007 அந்த சீரீஸில் தொடங்கும். இப்போ இந்த தகவலோட PDF லிங்க் வந்து வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் கீழே இருக்கும். ஏன் இந்த தகவலை உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன், நோக்கம் என்ன நோக்கம்னா, 4 விதமான கோரிக்கைகளை நான் உங்கள் இடத்துல வைக்கிறேன். 1 வந்து 3 இல்லை 5 ஆண்டுகளுக்கு மேலாக யாரெல்லாம் சொந்த ஊரில் பணியாற்றுறாங்களோ அவங்கள பணிமாறுதல் சேர்க்க மூவ் பண்ணுங்க. அப்புறம் சொந்த ஊரில் யார் பணியாற்றுறாங்களோ அவங்கள பணிமாறுதல் சேர்க்க மூவ் பண்ணுங்க. காலி பணியிடங்கள் எந்த ஒன்றியங்கள்லாம் எந்த ஊராட்சிகள்லாம் இருக்கோ அதை நிரப்ப கோரி நீங்கள் கோரிக்கை பண்ணுவீங்க. 4வது கோரிக்கை வந்து அரசு சார்பில் அவங்களுக்கு சியூஜி நம்பர் வழங்க சொல்லி கோரிக்கை வைங்க. இந்த 4 கோரிக்கைகளையும் யார்கிட்ட வைக்கணும்னா, உங்களுடைய வட்டார வளர்ச்சி அலுவலர், அப்புறம் மாவட்ட அளவில் இருக்கக்கூடிய ஊரக வளர்ச்சித்துறையினுடைய உதவி இயக்குனர், அதுக்கப்புறம் உங்களுடைய ஊரக, அதாவது நம்ம மாவட்டத்துக்கு அதிகாரியான மாவட்ட ஆட்சியர், அதுக்கப்புறம் சென்னையில் உள்ள டைரக்டர். இந்த 4 நபர்களுக்கும் இந்த PDF-ல இணைச்சி நீங்கள் வந்து உங்களுடைய இந்த நான் சொன்ன 4 கோரிக்கைகளை வைத்து நீங்கள் ட்ரை பண்ணும்போது உங்கள் ஊராட்சியினுடைய ஊராட்சி செயலர் நெடுங்காலமாக பணியாற்றி கொண்டிருந்தால் மாறுதற்கு அதிக வாய்ப்பு இருக்குது. அதாவது உங்கள் ஊராட்சியை மட்டும் நீங்கள் மாற்றி சொல்லி அவங்க அது பண்ணுறாங்க இது பண்ணுறாங்கன்னு சொல்லி நீங்கள் மனு எழுதிட்டிருந்தீங்கன்னா மாற்ற மாட்டாங்க. இதே உங்கள் மாவட்டத்தில் மொத்த டேட்டாவும் இப்போ நான் கலெக்ட் பண்ணி கொடுத்துருக்கேன், இதை நீங்கள் வைத்து உங்கள் மாவட்டத்தில் உள்ள எல்லாரையும் பணிமாறுதல் செய்ய நீங்கள் மூவ் பண்ணும்போது ஈஸியாக மாற்றி விடுவாங்க. ஏன்னா டேட்டா அவங்கள்ட்ட கொடுக்குறோம், இதை வச்சு ஈஸியாக மாற்றுறதுக்கு உத்தரவு பிறப்பித்துக் கொள்வார்கள். அப்படியே நீங்கள் மூவ் பண்ணி சக்ஸஸ் பண்ணி உங்களுக்கு ஏதாவது பதில் கிடைத்த வந்தால் என்னுடைய வாட்ஸ்அப்பு நீங்கள் அனுப்புங்க, அதை நான் கண்டிப்பாக ஒரு காணொலியாக பதிவிடுறேன். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சதா லைக் அண்ட் கமெண்ட் மட்டும் ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நல்ல பதில் சந்திப்போம். நன்றி நண்பர்களே.